அனைவருக்கும் வணக்கம். இது திலீப் விலாக். லாஸ்ட்டு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்ககிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருக்கீங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது வந்து உப்பை பற்றி. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. அந்த உப்பை வச்சு வீட்டில் எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வர்றதுன்றது தான் இன்றைக்கி முக்கியமான தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி வச்சு வந்து வீட்டை துடைப்போம். அந்த தண்ணியில் ஒரு பிடி கல் உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டை துடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, லக்ஷ்மி கடாச்சமாக நம்ம வீடு இருக்கும். ரெண்டாவது விஷயம், கல் உப்பை தென்மேற்கு மூலையில் ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை வெள்ளை கிளாத்தில் முடித்து போட்டு வச்சா நமக்கு செல்வம் பெருகும். தென்மேற்கு என்பது பணத்தை ஈர்க்கும் திசை. இந்த திசையில் வந்து நம்ம வந்து நான் மேலே சொன்ன மாதிரி, இந்த கிண்ணத்துலேயோ இல்லைன்னா வெள்ளை துணியிலையோ வந்து கட்டி வைக்கும்போது நமக்கு செல்வம் பெருகும். இது தெற்கும் மேற்கும் கூடும் இடமே தென்மேற்கு மூலை. அந்த இடத்துல பீரோவை வச்சாலும் செல்வம் நம்ம வீட்டில் தங்கும். மூணாவது விஷயம், கல்லுப்பு வாங்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் என்னென்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அன்னைக்கு வாங்கிறது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சின்ன ஐதீகம். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, கல்லுப்பு நம்ம சமைக்கிற கிச்சனில் நம்ம ஸ்டவுக்கு பக்கத்தில் ஒரு ஜாடியில் போட்டு வைக்கணும். அந்த ஜாடியில் இருக்க கல்லுப்பு வந்து ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கணும். சப்போஸ் கம்மியானாலும் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வம் கன்ஃபார்மாக இருக்கும். லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் இருப்பாங்க, தெய்வ கடாச்சமாக நம்ம வீடு இருக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இன்றைக்கி ஆன்மீக தகவல் அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.